ஹே பேவாஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகராஜனை செம்பருத்தி சீரியல் விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகராஜனா ஃபேன்ஸ் கேட்ட ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்திகராஜனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் வரதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகராஜனா சொன்ன அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மகிழ்ச்சி படுத்துகிற வகையில் தான் இருக்குது அந்த ஒரு ஆன்சர் எல்லாமே. ஸோ கார்த்திகராஜனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகராஜனா அதாவது செம்பருத்தி சீரியலில் கார்த்திகன் ஷபானா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ் எல்லாம் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரியல் லைஃப்பில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட ஆசையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபேன்ஸோட ஒருத்தவங்க, நீங்கள் வந்துட்டு ஷபானா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமா? ஸோ அவங்க மேலே உங்களுக்கு எதுனா க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, ஸோ அவங்களோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ அதாவது கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து சம்மதம் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகராஜனை சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேயே தெரியுது கார்த்திகராஜனாவுக்கு கண்டிப்பாக நம்ம ஷபு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ ஷபுவுக்கு எந்த மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ அவங்கக்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஷபானாவும் வந்துட்டு சூப்பராக வந்து பதில் சொல்ல தான் போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஷபுக்கும் வந்துட்டு கார்த்திகராஜன் அம்மையில் அந்த மாதிரி ஒரு க்ரஷ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க, அதை இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷபு வந்துட்டு உங்களோட லைஃப்பில் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரப்போறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்களுக்கு வந்துட்டு என்னோடய லைஃப் ஃப்யூச்சர் லைஃப் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் வந்து லைஃப்பில் அவர் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு முக்கியமாக தாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதை இந்த ஒரு விஷயமே கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் போதும். ஏன்னா கார்த்திகராஜனாவுக்கும் அவரோட தாடி தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஷபுவுக்கும் வந்துட்டு அவரோட லைஃப்பில் தாடி வச்சிருந்தவர் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ இதிலருந்தே தெரியுது கண்டிப்பாக நம்ம ஷபுவுக்கும் நம்ம கார்த்திகராஜனா மேலே ஏதோ ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு வெளிப்படையாக வந்து சொல்லிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, அவங்களோட பர்சனலை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இவங்க மனசில் இருக்கிறத சொன்னாலே போதும், கண்டிப்பாக இவங்களுக்கு இடையில் வந்து கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிரும் தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான பேர். ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க தான் ரெண்டு பேருமே. கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஃபேன்ஸோட ஆசையும் கூட. ஸோ கார்த்திகராஜன்னா இப்படி ஒரு பதில் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.